மார்னிங் அங்கிள். நான் சின்ன வயசுல இருந்தே இங்கே தான் வாங்குவேன். இட்லி நல்லா இருக்கும். இட்லி கூட அவங்க கொடுக்கற கார சட்னி தான் நல்லா இருக்கும். ரேட்லாம் கம்மி தான். ஓகே 10க்கு மார்க் போடலனா நீ எவ்வளவு போடுவ? 1 வந்து ஓகே 10 வந்து 9 போடுவேன். थैंक यू விஜய். அண்ட் சொல்லுங்க எங்க இருக்கற நம்ம பிராண்டா சப்ளை கிட்ட இருக்கற தருண் தேவி கிட்ட இருந்து ரெவலா வந்துருக்கீங்க. நான் ஒரு 4 வருஷமா வரேன் சார். ஓகே இங்க வந்து உங்களுக்கு கொடுத்த டிஃபன் என்ன சொல்றீங்க? பூரியும் வடையும் சூப்பரா இருக்கும் சார். எல்லாமே நல்லா இருக்கும். வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது. இங்க வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்களா? ஆமா சார், மசாலா எல்லாமே தரமா இருக்கும். மத்த ஹோட்டல் கம்பேர் பண்ணுவோம். எல்லாம் எப்படி ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இல்ல அதிகமா? இல்ல ப்ரோ, எல்லாமே நார்மல் தான், கம்மி தான். மொத்த ரேட்டிங் கொடுக்கணும் எவ்வளவு கொடுப்பீங்க? 9 கொடுப்போம் ப்ரோ. சும்மா இருக்கேன் பேரு. அண்ட் சொல்லுங்க இங்க இருக்க நம்ம பழங்கால டிஃபன் கட்டுக்கு எவ்வளவு வந்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 3-4 மாசமா வந்துட்டு இருக்கேன். 3-4 மாசமா? நீங்க டிஃபன் உங்களுக்கு எந்த டிஃபன் ரொம்ப பிடிக்கல? நமக்கு ஃபேவரட் பார்த்தா இட்லி, பொங்கல். இட்லி அண்ட் பொங்கல் ரேட்ல என்ன ரொம்ப மலிவா இருக்கானே? ரீசனபிளா இருக்குங்க. ஓகே, நான் 10க்கு நீங்க மார்க் போடலனா எவ்வளவு போடுவீங்க? 1 ஓகே 10 வெரி குட். 10. தேங்க் யூ. என் பேர் சந்தோஷ் சார். அண்ட் சொல்லுங்க இங்க இருக்க டிஃபன் கட்டுக்கு எவ்வளவு வந்துட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? ஓகே. என்ன என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு இட்லி இட்லி சாப்பிட்டோம் சார். இப்போ இட்லி டேஸ்ட் சும்மா சூப்பராக இருந்துச்சு சார். சூப்பர். 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 10க்கு 100 போடுவோம் சார். என் பேர் அகில். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். அண்ட் சொல்லுங்க இங்க இருக்கிற நம்ம தருண் தேவி கிட்ட இருந்து உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் என்ன சொல்றீங்க? இட்லி. இட்லி ஏன் எல்லாரும் இட்லி இட்லி சொல்றீங்க? இட்லி அப்ப என்ன ரொம்ப ஸ்பெஷல்? இட்லி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும் அதனால. ஓகே, 10க்கு மார்க் கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க? 10க்கு 10 கொடுக்கலாம். மூணு இட்லி ஒரு வடை, கார சட்னி, அவ்வளவு ஸ்பெஷல். நாங்க நிறைய இடம் இப்ப வர்க் பண்றோம், வெளியே போறோம், சாப்பிடுறோம். அங்க சில இடத்துல போய் பார்ப்போம், கல்லு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு இடத்துல சாப்பிட்டா வயிறு கொஞ்சம் மாதிரி ஆயிடும். இங்க காலையில வந்த உடனே மூணு இட்லி ஒரு வடை, கார சட்னி, சாம்பார், அவ்வளவு ஸ்பெஷல். ஓகே, 10க்கு நீங்க மார்க் போடலாம். 10 போடலாம். நான் சொல்லுங்க இங்க இருக்க பழம் நான் சப்பே கிட்ட இருக்கற நம்ம டிஃபன் நீங்க எவ்வளவு வந்துட்டீங்க? ஒரு வருஷமா சாப்பிடுறேன். ஒரு வருஷமா இங்க வந்து என்ன உங்களுக்கு உணவு ரொம்ப பிடிக்கும் காலையில? இட்லி தான். இட்லி எல்லா இடத்துலயும் இட்லி கிடைக்கும், நிறைய பேர் கிட்ட இட்லிங்கறாங்க. அப்படி இட்லிக்கு என்ன ஸ்பெஷலுங்க? இட்லி நல்லா இருக்கும், சாம்பார் சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் ரேட்லாம் வந்து எப்படி ரொம்ப மலிவா இருக்குங்களா? ரேட்லாம் நல்லா இருக்கும், மலிவா தான் இருக்கு. ஓகே, 10க்கு நீங்க மார்க் போடலாம் போடுவீங்க? 10 போ. நல்லா இருக்கு சார். பேர் என்ன? ஹரி. அண்ட் நான் சொல்லுங்க, நான் இங்க வந்து நம்ம பழம்பாங்க சப்ளை கிட்ட இருக்கிற தருண் தேவி கிட்ட இருந்து வந்து ஆரம்பிச்சு எவ்வளவு மாசங்கள் வருஷங்கள்? நான் 2004 வச்சோம். 2004 ஆரம்பிச்சீங்க. அண்ட் டிஃபன் டைமிங்ல எப்ப நீங்க எப்ப போறீங்க? காலைல வந்து 6 மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். 6 மணில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். 10 மணி வரைக்கும் என்ன? 10 11 இட்லி பொங்கல் பூரி வடை இதுவா இருக்கும். சாப்பாடு தானே? ஒயிட் ரைஸ். ஓகே சரி, நான் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கேன். இங்கே வந்து மக்கள் வந்து சாப்பிட்டு என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கு தான் கருத்து சொல்லுவாங்க. அண்ட் உங்க இதில் வந்து எந்த ஐட்டங்கள் நல்லா போகும் மக்கள்கிட்ட? இட்லி பூரி நல்லா போகும். இட்லி பூரியில் நல்லா போகுது. சரிண்ணா, எனக்காக வந்து உங்களுடைய இட்லி பூரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதை சாப்பிட்டு தரமாக இருக்காதுங்கிற சாப்பிடுங்க. சாப்பிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறோம். என் வாழ்த்துக்கள்லாம் உங்களுக்கும் சரி, உங்கள் குழு சார்ந்துச்சு. இந்த டிஃபன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டைட் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான் வராங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, கிட்டத்தட்ட நான் வந்து இன்னொரு 40 மினிட்ஸ் ஆயிருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி வடைக்கு பூரிக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இட்லி கொடுத்துருக்காங்க. இட்லியோட வந்து தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். ஓகே, ரிவ்யூ சொல்லுனா இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் தேங்காய் சட்னி வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் இல்லை ஹோட்டலில் கிடைக்கிற தேங்காய் சட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் கேன்டீனில் சாப்பிடும் தெரியுமா, அந்த டேஸ்ட் வந்து ஒன்ஸ் இந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ணும்போது வேறு லெவலுங்க. எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கார சட்னி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மெதுவோட கொடுத்துருக்காங்க, ரொம்ப மொறுமொறுன்னு தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது டாப் நாட்சாக இருக்குது. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட பூரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கிறதுனால விஷுவல்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்கவே முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூரி கொடுத்துருக்காங்க, பூரி தான் டாப் நாட்சு, கேட்டம் தான் போட்டு கொடுக்குறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு மசாலா கொடுத்துருக்காங்க. கேவிகோ சென்னை இஸ் ஆல் அபவுட் ஐ அங்க ஒரு சின்ன ஆய் சொல்லுங்க.
இவர் இப்போ தான் சாப்பிட வந்திருக்காரு. யா ஸோ சென்னையில் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடும்போது எல்லாமே வந்து ஒரு எமோஷன். அண்ட் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த பூரி மசாலா இருக்கட்டும், டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. என்ன தான் வந்து பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கிற டேஸ்ட்டுக்கு ருசியே வந்து தண்ணீர் ரகம்தான். வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டபுள் டோர். சரி, இன்னிங் பெல் பண்ணிடறா. நீங்கள் வந்து நான் சாப்பிட்ட இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இவங்களோட கார சட்னி வேறு ரகம். அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற அந்த மெதுவடையோட வந்து நீங்கள் அந்த தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணுங்களா, செம்மங்க, செம்ம மஜாவாக இருக்குது. ரெண்டாவது சாப்பிட்ட பூரி மசாலா அல்டிமேட்டு. நான் சொல்லுறது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் என்ன ஃபீலில் சொல்கிற அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். இது எங்கே இருக்குன்னா, நம்ம பழந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, சப்வே, அந்த சப்வே மேலேயே இருக்குது. அண்ட் என் அந்த டிஃபன் சென்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தருண் தேவைக்கு டிஃபன் சென்டர். இவங்க வந்து மார்னிங் 6 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் டிஃபன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு தரமான இட்லி சட்னி ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்து வாங்க. என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா அது கூட பூரி மசாலாவும் ட்ரை பண்ணுங்கள். ரேட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. இங்கே வந்துட்டு நான் சாப்பிட்ட இந்த இட்லி பூரி மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத இந்த யூடியூப் வீடியோ லிங்க் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மாதிரி தராதிங்க. சி ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. திஸ் இஸ் உங்கள் நண்பன் காஃபி. சைனிங் ஆஃப், டேக் கேர், பை.